இந்த வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஏஇயில் வர நடக்க போகுது. ஸோ இதனால் கண்டிப்பாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் இந்த வருஷம் கப்பை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வந்து ஆகாஷ் சோப்ரா, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கமெண்ட்ரி பண்ணுவார், அதுக்கப்புறம் அனாலிஸ்ட் வேறு. ஸோ கிரிக்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் பர்ஃபெக்டாக வந்து கோலியோட கேப்டன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக அசால்ட்டாக கப்பை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரெண்டு காரணங்கள் வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பேட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. முக்கியமாக ஓப்பனிங்கில் வந்து ஆரான் ஃபின்ச் வந்து இருக்காரு, மிடில் ஆர்டர் வந்து விராட் கோலி இருக்காரு, ஏபிடி வில்லர்ஸ் இருக்காரு. இதே போல் நல்ல நல்ல பேட்ஸ்மேன்கள் வந்து லைனாக வந்து இருக்கிறதால பேட்டிங்கை நல்லா ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யுவேந்திர சஹாலை வந்து சொல்கிறாரு. ஸோ ஸ்பின்னிங் படி வந்து யுஏஇ வந்து பயங்கரமான ஸ்பின்கான பிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து ஸ்பின் பிச்சில் வந்து யுவேந்திர சஹாலை வந்து கோலி எப்படி யூஸ் பண்ணுறாரோ அதே போல் விக்கெட் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாகவிலும் இதனால் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு நிறைய வேல்யூ வந்து அந்த பிச்சில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து டபுள் மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்குது. எப்படி யூஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி தான் மிகப்பெரிய கேள்வி. கண்டிப்பாக வந்து கோலியோட கேப்டன்ஷிப் இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக கப்பு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்கிற இந்த கருத்தை வச்சு பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.